பயணங்கள் என்பது தொலைவை மட்டும் குறிப்பதல்ல, அனுபவத்தை வைத்துதான். ஒவ்வொரு பயணமும் ஒரு அனுபவத்தை கொடுக்கும். பொதுவாக வெளிநாட்டவர்கள் அதிகம் பயணம் செய்வார்கள். ஒவ்வொரு பயணத்தையும் அர்த்தமாக்கும் விதமாக நிறைய நல்ல விஷயங்களை செய்வார்கள். அப்படி ஒரு சம்பவம் தான் தற்போது நிகழ்ந்துள்ளது. ஸ்பெயின் நாட்டிலிருந்து இங்கு சுற்றுலா வந்துள்ள தம்பதிகளில் ஒருவர், அவர்களுடைய திகட்டாத காதல் அவர்களை திரும்பவும் திருமணம் செய்ய வைத்துள்ளது. அது குறித்து ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழ்நாட்டு கலாச்சாரம் இது. தீரா காதலால் சுற்றுலாவுக்கு வந்த இடத்தில் ஸ்பெயின் நாட்டு தம்பதி திருமணம் செய்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த ஏழரைப்பட்டி கிராமத்தில் இருக்கும் பிள்ளையார் கோவிலில் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த தம்பதி தமிழ்நாட்டின் கலாச்சாரம் பண்பாடு பிடித்ததனால் வேட்டி சேலை அணிந்து காதலை வெளிப்படுத்தும் விதமாக மோதிரம் அணிந்து மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டனர். தனியார் நிறுவனத்தின் மூலம் ஸ்பெயின் நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு சுற்றுலா மேற்கொண்ட 4 ஆண்கள் உள்பட 15 நபர்கள் சுற்றுலா வந்தனர். ஆத்தூர்குப்பம் ஊராட்சியில் சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தை ரசித்தனர். அரசு விழாவான கிராம சபா கூட்டத்தில் கலந்து கொண்டு சுகாதாரம் மற்றும் ஊரக வளர்ச்சி திட்டங்களை குறித்து வியந்து பாராட்டினர். அப்போது தமிழகத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பார்த்து வியப்படைந்து ஏற்கனவே தம்பதிகளாக இருந்த இருவர் நாற்றம்பள்ளி அடுத்த ஏழரைப்பட்டி ஊராட்சியில் உள்ள மாரியம்மன் ஆலயத்தில் கிராமத்திற்கு வரும்போது அங்குள்ள கோவிலில் மோதிரம் மற்றும் மாலை மாற்றிக்கொண்டு காதலை வெளிப்படுத்தி மீண்டும் ஒரு முறை திருமணம் செய்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் அனைவரும் இந்திய பாரம்பரிய சேலை அணிந்து தலை நிறைய பூக்கள் சூடியும் ஆண்கள் வேட்டி சட்டை அணிந்தும் இருந்தனர்.